சிற இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த உரையில் பக்தி முயற்சிகளின் தவறுகளையும் திருவழிபாடு என்றால் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இந்த உரையிலே இந்த பக்தி முயற்சிகளில் மரியாளை ஒட்டிய பக்தி முயற்சிகள் எப்படி வளர்ந்தன, கடந்த நூற்றாண்டுகளில் எப்படி அவை இருந்தன என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். தாய் திருச்சபையானது கிறிஸ்தவ மக்களும் குருக்கள் மற்றும் துறவியரும் தேவதாயின் மீது தனிப்பட்ட விதத்திலும் மற்றும் குழுமமாகவும் விசேஷ பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. எனவேதான் திருச்சபையே மரியாளை வணங்க பல்வேறு பக்தி முயற்சிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அவற்றில் சிலவற்றை உதாரணங்களாக கூறலாம். சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக திருச்சபை கொண்டாடுகிறது. எனவே சனிக்கிழமைகளில் விசேஷ தேர் ஊர்வலங்களும் சப்பர் அல்லது விசேஷ தேர் பவனியும் ஜெவமாலையும் சிறப்பு திருப்புளி நிறைவேற்றுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நவநாட்கள், மே மாதத்தில் உள்ள பக்தி, ஒவ்வொரு நாளும் நாம் மூன்று வேளையும் சொல்கிறோமே, மூவேளை ஜெபம், ஜெபமாலை, மன்றாட்டு மாலை, மாதாவுக்குள்ள பிரார்த்தனைகள், சுரூபங்கள் மற்றும் உத்திரியங்களை அணிந்து கொள்ளுதல், பிறகு மரியாளுக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தல், இவையெல்லாம் மரியாளையொட்டிய பக்தி முயற்சிகளாக திருச்சபையே வந்து திருச்சபையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த மரியன்னை பக்தி முயற்சிகளும் கூட திருவழிபாட்டில் அர்த்தமுள்ள வகையில் பங்கெடுக்க வைக்கும் வாய்க்கால்களாகத்தான் அமைய வேண்டும். உதாரணமாக, திருவிழா நவநாட்களில் மக்கள் திருப்பலியிலும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் தவறாமல் பங்கேற்க அறிவுறுத்தப்படலாம். ஒரு ஊர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென்றால் அது ஆன்மீக திருவிழாவாக இருக்க வேண்டும். நாம் நிறைய புற சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு வெடிவெடித்தல், ஊர்வலம் போதல், இவ்வாறு நாடகம், ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி பல்வேறு புற சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆன்மீகத்துக்கு ஒரு சில நேரம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து விடுகிறோம். எனவே உண்மையான திருவிழா என்பது நல்ல பாவ சிங்கத்தனம் செய்து நல்ல முறையில் திருப்பலில் பங்கெடுத்து குடும்பத்தோடு ஜெபிப்பது. இதுதான் உண்மையான ஆன்மீக திருவிழாக இருக்க வேண்டும். உண்மையான ஆன்மீக திருவிழாவாக இருக்க முடியும். எனவே திருவிழா என்பது ஒரு ஆன்மீக கொண்டாட்டமாக அமைய வேண்டும். மேலும் இந்த மரியன்னை மீதான சிறப்பு வணக்கமானது திருச்சபையின் தொடக்க காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. அது இன்றோ நேற்றோ தோன்றியது அல்ல என்பதை நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் திருச்சபையின் திருவழிபாட்டிலும், அதாவது திருப்பலியின் நற்கருணை மன்றாட்டிலும் திருமுழுக்கு சடங்கிலும் மரியன்னையின் பெயர் நினைவு கூறப்படுவது குறிப்பிடப்பட வேண்டியதொன்றாகும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு திருப்பலியிலும் மரியாளை நாம் நினைவு கூறுகிறோம். தொடக்க ஜபத்தில் பாவ மன்னிப்புக்கான ஜபத்தில் கன்னி மரியாளை நினைவு கூறுகிறோம். அதற்கடுத்த நற்கருணை மன்றாட்டில் எழுந்தேற்றத்திற்கு பிறகு வரும் நற்கருணை மன்றாட்டிலே மரியாளின் பெயர் திருப்பலியிலே இடம்பெறுகிறது. அப்புறம் பிறகு திருமுழுக்கின் போது அந்த குழந்தை தலையிலே தண்ணீர் ஊற்றும் பொழுது கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த என்ற பதத்திலே கன்னிமரியாளின் பெயரை குறிப்பிடுகிறோம். இவ்வாறு திருவழிபாட்டிலே தொடக்கத்திலிருந்தே மரியாளை ஒரு விசேஷ விதமாக திருச்சபை நினைவு கூறுகிறது என்றால் மரியாளை வணங்குகிறது, கொண்டாடுகிறது என்று அர்த்தமாகும். இவ்வாறு திருவழிபாட்டிலேயே மரியாள் கொண்டாடப்படுகிறாள். ஆனால் காலப்போக்கில் மரியன்னை வணக்கமானது தனி பக்தி முயற்சியாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் பரவி வளர்ந்து வந்துள்ளது. சீர்திருத்த சபையின் தோற்றத்திற்கு பிறகு அது கத்தோலிக்க திருச்சபையில் புதிய உத்வேகத்துடன் வேரூன்றியது. ஏனென்றால் சீர்திருத்த சபையினர் மரியாள் பக்தி என்பது கத்தோலிக்க விசுவாசத்திலும் தனிப்பட்ட ஒன்றாகும்,
அது தேவையில்லை என்பது போன்ற ஒரு தவறான கருத்தியலை உருவாக்கி இருந்ததால் கத்தோலிக்க திருச்சபையினர் இன்னும் அதிகமாக மரியாள் பக்தியின் மீது ஆர்வம் காட்டினார்கள். மரியன்னை பக்தி கத்தோலிக்க திருச்சபையில் வளர பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் திருத்தந்தையரின் வழிகாட்டுதலும் திருச்சபையின் நெருக்கடியான நேரங்களில் மரியன்னையின் சிறப்பு பரிந்துரையும் பாதுகாப்பும் மேலும் மரியாளின் காட்சிகளும் முக்கியமான காரணங்களாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த பின்னணியில் கடந்த 2 நூற்றாண்டுகளில் மட்டும், அதாவது 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டிலே கத்தோலிக்க திருச்சபையில் மரியன்னையின் பேரில் எழுந்த பக்தி முயற்சிகளையும் மரியன்னை சார்ந்த மற்ற செயல்பாடுகளையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு கூறப்போகிறேன். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் மரியன்னை பக்தி. 19ஆம் நூற்றாண்டில் முதலில் 5 மரியாளின் காட்சிகள் நடந்தன. 1830ஆம் ஆண்டு பாரிஸ் நகரத்திலே அற்புத பதக்க மாதா காட்சியளித்தார். 1846ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே லாசலேத் என்ற இடத்தில் மாதா காட்சியளித்தார். அவரை லாசலேத் மாதா என்று அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து 1858ஆம் ஆண்டு லூர்து நகரிலே லூர்து மாதா அமல உற்பவ மாதா காட்சியளித்தார். 4வது காட்சியாக பெல்ஜியம் நாட்டிலே போன்ட் மெயின் என்ற இடத்தில் 1871ஆம் ஆண்டும் நாக் என்ற இடத்தில் 1879ஆம் ஆண்டும் மரியாள் காட்சி கொடுத்தார்கள். இந்த 5 காட்சிகளில் பாரிஸில் நடந்த அற்புத பதக்க மாதா காட்சி வழியாக மரியாளின் அற்புத பதக்கம் திருச்சபைக்கு கிடைத்தது. ஒரு சில ஆண்டுகளில் லட்சக்கணக்கான பதக்கங்கள் செய்யப்பட்டு விற்று தீர்ந்தன. 1846ஆம் ஆண்டில் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அமல உற்பவ மாதாவை அமெரிக்க நாட்டின் பாதுகாவலியாக அறிவிக்க அனுமதி தந்தார். அடுத்ததாக ஏறக்குறைய 1000 ஆண்டு காலம் நடந்த மரியாள் உற்பவம் சார்ந்த இறையியல் வாதம் முடிவுக்கு வந்தது. எப்படி? 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் மரியாளின் அமல உற்பவத்தை கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாச கோட்பாடாக பிரகடனம் செய்தார். அன்றிலிருந்துதான் அமல உற்பவ மாதா ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக 1ஆம் வத்திக்கான் சங்கம். இது நடந்தது 1869ஆம் ஆண்டிலிருந்து 1870 வரை. இந்த சங்கம் முற்று பெறாமலே நிறைவு பெற்றுவிட்டது. இந்த சங்கத்தில் கலந்து கொண்ட 108 தந்தையர்கள் என்றால் அந்த வத்திகான் சங்கத்திலே கலந்து கொண்ட ஆயர்கள், இறையியலார்கள் போன்றோர் அமல உற்பவ கன்னிகையே என்ற பதத்தை மங்கள வார்த்தை செபத்தில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு அடுத்ததாக 1878லிருந்து 1903 வரை திருச்சபையை வழிநடத்திய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் ஜெபமாலையின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டார். காரணம், இவர் ஜெபமாலை பக்தியை பற்றி தனிப்பட்ட விதத்திலும் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் குடும்பத்திலும் என்ற நோக்கில் மொத்தம் 12 சுற்றுமடல்களும் 5 கடிதங்களும் எழுதியுள்ளார். இவர் நிறைய சுற்றுமடல் எழுதியுள்ளார். ஏறக்குறைய 100 சுற்றுமடல் எழுதியுள்ளார். இதில் 12 சுற்றுமடல்கள் ஜெபமாலையும் பக்தியும் மட்டுமே எழுதியில் ஜெபமாலை பக்தியை பற்றி மட்டுமே எழுதியுள்ளார். மேலும் அக்டோபர் மாதத்தில் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை இவர்தான் திருச்சபையில் ஏற்படுத்தினார். 1883ஆம் ஆண்டில் திருச்சபமாலின் அரசி என்ற திருவிழாவை ஏற்படுத்தினார். மேலும் லூர்து நகருக்கும் மற்ற மரியாள் திருத்தலங்களுக்கும் திருப்பயணம் மக்கள் செய்வதை ஊக்குவித்தார். 1893ஆம் ஆண்டில் நல்ல ஆலோசனை மாதாவின் வெள்ளை உத்தரியத்தையும் அங்கீகாரம் செய்தார். வெள்ளை உத்தரியம் என்பது நல்ல ஆலோசனை மாதா. நாம் வழக்கமாக அணிவது பிரவுன் கலர் உத்தரியமானது.
1903 ஏப்ரல் 22 நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற செபத்தை மன்றாட்டை பிரார்த்தனையோடு சேர்த்தவர் இந்த திருத்தந்தையே ஆவார். அடுத்ததாக இத்தாலி நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட மே மாத பக்தி இந்த நூற்றாண்டில் அதாவது 19ஆம் நூற்றாண்டில் உலகமெங்கும் பரவியது. மேலும் 19ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட எல்லா துறவர சபைகளுமே மரியன்னையை பாதுகாவலியாக கொண்ட சபைகளாகவே அமைந்தன. அடுத்ததாக 19ஆம் நூற்றாண்டைப் போலவே 20ஆம் நூற்றாண்டிலும் மரியன்னை பக்தி பொங்கி வழிந்தது. வரலாறு திரும்ப நடந்தது போல 19ஆம் நூற்றாண்டைப் போலவே மரியன்னை பக்தி நிறைந்த ஒரு திருத்தந்தை 12ஆம் பக்திநாதர். அடுத்து மரியாளை பற்றிய ஒரு விசுவாச கோட்பாடு, மரியாளின் காட்சிகள் ஒரு பொதுச்சங்கம் அரங்கேறியது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் பிரபலமான பாத்திமா காட்சி 1917ஆம் ஆண்டும் போயராங் என்ற இடத்தில், 1932ஆம் ஆண்டும் பானையக்ஸ் என்ற இடத்தில், 1933ஆம் ஆண்டிலும் ஆகிய மூன்று மரியாளின் காட்சிகள் நடந்தேறின. 19ஆம் நூற்றாண்டில் ஐந்து காட்சிகள், 20ஆம் நூற்றாண்டில் மூன்று காட்சிகள் நடந்தேறின. இந்த பாத்திமா காட்சியானது அமைதிக்காக ஜெபமாலை ஜபிக்கும் பழக்கத்தையும் கம்யூனிசம் உலகமெங்கும் பரவுவதை தடுக்கவும் ஊக்குவித்தது. மேலும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் மரியன்னை இயக்கங்கள் பல தோன்றின. அவற்றில் சில பொதுமக்களால் தோற்றுவிக்கப்பட்டன. உதாரணமாக 1921ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் பிராங்க் டஃப் என்பவர்தான் மரியாயின் சேனையை ஆரம்பித்தார். அதே ஆண்டில் மரித்த அருட்தந்தை மேக்சிமிலியன் கோல்பே அமல உருப்பவ படை, அதாவது மிலிட்சியா இமாக்குலாத்தா என்ற படையை என்ற இயக்கத்தை மரியாளின் பக்தியை ஊக்குவிக்க ஏற்படுத்தினார். 1947ஆம் ஆண்டு ஃபாதர் ஹரோல்ட், அருட்தந்தை ஹரோல்ட் என்பவர் நீலப்படை என்ற ஒரு படையை அமைத்தார். இதன் நோக்கம் பாத்திமா காட்சியின் மகிமையை, பாத்திமா மாதாவின் பெருமையை உலகமெங்கும் பரப்புவதாகும். அதைத் தொடர்ந்து 1949ஆம் ஆண்டு சில்வன் மேட்டிங்லி என்பவர் மரியாளின் ஜெவமாலை உற்பத்தியாளர்கள் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். இவருடைய பணியானது ஜெவமாலை செய்து இலவசமாக மிஷன் நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாகும். அதன் பிறகு அமெரிக்க மரியல் சொசைட்டி, மேரியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா, 1949ஆம் ஆண்டு ஃபாதர் ஜூனிஃபர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் 1972ஆம் ஆண்டு மரியாளின் குருக்கள் இயக்கம் MMP, மேரியன் மூமெண்ட் ஆஃப் பிரீஸ் என்ற இயக்கம் அருட்தந்தை ஸ்டீஃபன் கோபி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு 20ஆம் நூற்றாண்டிலே நிறைய மரியாள் பக்தி இயக்கங்கள் தோன்றின. மேலும் 1931ஆம் ஆண்டில் மரியியல் காங்கிரஸ் நடந்தேறியது. திருத்தந்தை 11ஆம் பக்திநாதர் மரியாளின் தெய்வீக தாய்மை என்ற விழாவை திருச்சபையில் அறிமுகப்படுத்தினார். 1948 முதல் 1958 வரை உலக அளவில் மொத்தம் 126 மரியியல் மாநாடுகள் நடந்தன. இவற்றில் 1950ஆம் ஆண்டு ரோமையிலும், 1958ஆம் ஆண்டு அதாவது லூர்து நகரின் நூற்றாண்டு நினைவாக அந்த ஆண்டிலே லூர்து நகரிலும் மரியியல் மாநாடுகள் நடந்தன. திருத்தந்தையர் இவர்களும் மரியாளின் பக்தி முயற்சியை 20ஆம் நூற்றாண்டில் ஊக்குவித்தார்கள். திருத்தந்தை 15ஆம் ஆசிர்வாதப்பர் இவர் 1914 முதல் 1922 வரை திருத்தந்தையாக இருந்தார். இவர் மரியாள் எல்லா அருளுக்கும் இடைநிலையாளர், மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேசஸ் என்ற திருவிழாவுக்கு அங்கீகாரம் அளித்தார். மேலும் மரியாளின் பிரார்த்தனையில் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற பதத்தை சேர்த்தார். இவரது காலத்தில்தான்
பாத்திமா காட்சி நடந்தது. இவர் அமைதிக்காக, உலக அமைதிக்காக மக்கள் அனைவரும் மரியாளிடம் செபிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை ஒரு சுற்றுமடல் மூலம் விடுத்தார். அதைத் தொடர்ந்து 8 நாட்களுக்குள் பாத்திமா மாதா பாத்திமாவில் காட்சி அளித்தார். இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வர ஒரு திட்டத்தோடு பூமிக்கு இறங்கி வந்தார். அடுத்ததாக 20ஆம் நூற்றாண்டின் மரியன்னை திருத்தந்தையான 12ஆம் பத்திநாதர் மரியாள் பக்தியை வெகுவாக ஊக்குவித்தார். அக்டோபர் 31 1942 பாத்திமா காட்சியின் வெள்ளி விழா ஆண்டிலே உலகம் முழுவதையும் மரியாளின் மாசற்ற இருதயத்துக்கு இவர் ஒப்புக் கொடுத்தார். நவம்பர் 1 1950 மரியாளின் விண்ணேற்பை ஒரு விசுவாச சத்தியமாக திருச்சபையில் பிரகடனப்படுத்தினார். அடுத்து திருச்சபை வரலாற்றிலே முதன் முறையாக அமல உற்பவ கோட்பாடு பிரகடனப்படுத்தப்பட்ட நூற்றாண்டின் நினைவாக 1954-55 மரியாளின் ஆண்டாக அறிக்கையிட்டார். மேலும் அக்டோபர் 11 1954 மரியாள் அரசி என்ற விழாவை அறிமுகப்படுத்தினார். மரியாளை பற்றி 4 சுற்றுமடல்கள் வெளியிட்டார். வத்திக்கான் சங்க ஏட்டிலே மரியாளை பற்றிய பகுதியில் 7 முறை இந்த திருத்தந்தை 12ஆம் பக்திநாதரின் எழுத்துக்கள் கருத்துக்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. விவிலியத்தில் இல்லாத ஒரு ஆசிரியரை அதிகமாக சங்க ஏடு சுட்டிக்காட்டுகிறது என்றால் அது இந்த திருத்தந்தை மட்டுமே ஆகும். அது மட்டுமல்லாமல் மரியாளை பற்றி ஆராய பல புதிய பத்திரிகைகள் தோன்றின. ஆங்கிலத்திலே மரியாள் தாகன் என்ற பத்திரிகை 1931 மரியானிஸ்ட் என்ற பத்திரிகை டேட்டன் என்ற நகரிலே 1942 மேரியன் ஸ்டடீஸ் அமெரிக்காவிலே 1950 மரியானும் என்ற பத்திரிகை ரோமையிலே 1938 இந்த நூற்றாண்டிலேதான் தோன்றின. மேலும் மிக அதிகமான மரியாளை பற்றி இலக்கியங்கள் 20ஆம் நூற்றாண்டிலே தோன்றின. ஆய்வாளர் அருட்திரு பெசூத்தி என்பவரது ஆய்வின்படி 1948-49 இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் மரியாளை பற்றி 932 கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. 1950-51 இந்த 2 ஆண்டுகளில் 2201 கட்டுரைகள் மரியாளை பற்றி வெளிவந்துள்ளன. மேலும் 1952-57 5758 கட்டுரைகள் மரியாளை பற்றி மட்டும் வெளிவந்துள்ளன என்று இவர் தம்முடைய ஆய்விலே கூறுகிறார். இவ்வாறு மரியன்னை பக்தி பல்வேறு நிலைகளில் வெகுவாக பரவி வளர்ந்த 20ஆம் நூற்றாண்டை மரியாளின் நூற்றாண்டு என்று அறிக்கையிட்டால் அது மிகையாகாது. ஆனால் அதே வேளையில் மரியாள் பக்தியில் அத்துமீறல்கள் ஏற்படாமலும் இல்லை. நான் அத்துமீறல் என்று சொல்லும்போது அது மரியாளிடம் அதிகம் ஜபிப்பதையோ அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதையோ குறிப்பதில்லை. ஆனால் மரியாளும் ஒரு படைப்பு என்ற நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு அவரை தள்ளுவது, மரியாள் பக்தியில் மீட்பின் மையமான இறைமகனாம் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுவது, திருச்சபையின் அருட்சாதன செயல்கள் புறக்கணிக்கப்படுவது, இவையெல்லாம் தான் மரியாள் பக்தியின் அத்துமீறல்கள் அல்லது மிகைப்படுத்தல் என்று நான் குறிப்பிடுகிறேன். எனவே இந்த அத்துமீறல் என்றால் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் அதிகமாக ஜெபமாலை ஜெபிப்பது, அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பது தவறு என்று கருதுகிறார்கள். அது அத்துமீறலும் அல்ல, மிகைப்படுத்துதலும் அல்ல. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மரியன்னை பக்தியின் வளர்ச்சியானது மரியாள் திருச்சபையின் திருவழிபாடு திருச்சபையிலிருந்து ஒரு தனி கிளையாக உருவெடுத்திருப்பது போன்ற ஒரு கருத்தை உருவாக்கியிருந்தது. எனவே சில பேர் நினைத்தார்கள், விவிலிய அறிஞர்களும் திருச்சபையாளர்களும், இந்த மரியாள் பக்தி மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் திருச்சபையை விட்டு ஒரு தனி கிளையாக மரியாள் பக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கவலை வந்தது. எனவேதான் இந்த நூற்றாண்டில் மரியாளை பற்றிய ஒரு சரியான தெளிவும் புரிதலும் திருச்சபையின் போதனையும் மக்களை வழிநடத்துபவர்களும் தேவை
என்ற ஒரு பின்னணியில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூடியது. இறையேசில் பிரியமானவர்களே, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த உரையில் பார்ப்போம். ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மரியாளை பற்றிய பேசிய எல்லா கருத்துகளுக்கும் நான் சொன்ன இந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே மரியாள் பக்தியில் மிகைப்படுத்துதல் அத்துமீறல் என்பது அதிகமாக மரியாளிடம் ஈடுபாடு கொண்டிருப்பது அல்ல, ஆனால் மரியாள் இயேசுவை மையப்படுத்தாத மரியாள் பக்தி முயற்சி தவறான பக்தி முயற்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய விசுவாசத்திற்கும் ஜபத்திற்கும் வாழ்வுக்கும் மீட்புக்கும் மையம் இயேசு கிறிஸ்துவே. மரியாள் அவளிடம் அழைத்து செல்லும் அழகான வழியாக திகழ்கிறாள் என்பதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் வல்லமை நிறைந்த வானக தந்தையே, உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு மீட்பராக தந்திருக்கிறீரே. அவரை அடைந்து செல்லும் வழியாக அருமையான அன்னையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் கொண்டிருக்கும் மரியாள் பக்தி, நாங்கள் எங்களுடைய மரியாள் மீதுள்ள எங்களுடைய ஆர்வம் இயேசுவிடம் எங்களை புனிதப்படுத்தி அழைத்து செல்லும் கருவியாக மாற வேண்டும். இந்த மரியாள் முதல் மரியாள் இயேசுவின் முதல் சீடத்தியாக விளங்குகிறாள். இயேசுவின் அடிச்சூட்டில் நடந்து சென்ற முதல் சீடத்தி மரியாள். எனவே இயேசு எப்படி பின்பற்றுவது, எப்படி அவருடைய வார்த்தையை கேட்பது, தியானிப்பது, அவரை எப்படி அதிகமாக அன்பு செய்வது என்று எல்லாரையும் விட இந்த மரியாளுக்கு தெரிந்திருக்கும். எனவே பரம தந்தையே, இந்த மரியாளின் கரங்களை பிடித்து கொண்டு நாங்கள் எங்களிடம் உள்ள குறைகளையெல்லாம் களைந்து புனித வாழ்வில் முன்னேற எங்களுக்கு உதவி ஏறலும். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். இவர்களையெல்லாம் உம்முடைய விசுவாசத்தில் ஆழப்படுத்தியறலும். உண்மையான தெளிவுகளை இவர் உள்ளத்தில் ஊன்றியறலும். ஆவியானவரை அனுப்பி இவர் உள்ளங்களையும் ஆன்மாவையும் திறந்தறலும். இவர்கள் கத்தோலிக்க திருச்சபின் உண்மையான போதனைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கும் இவர்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன்.